ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறேன்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போறேன். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், அதில் அரை கப்பு ரவா போட்டிருக்கேன். இதோட தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு அரை கரண்டி ஆயில் ஊற்றுக்குங்க, அதுலேயே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 2-5 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அது ஸ்நாக்ஸ் பண்றதுக்காண்டி இப்போ வந்து அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். இதோட பாதி இஞ்சி சீச்சிட்டு வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். இஞ்சி நீங்கள் அரைச்சிட்டு போடுறதை காட்டியும் இப்படி சீச்சிட்டு போட்டிங்கன்னா அந்த கடித்து சாப்பிடும் போது அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. இதோட 10 பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட கேரட், 1 கேரட் எடுத்து சீச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். உங்ககிட்ட எந்த வெஜிடபிள் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் ஆட் பண்ணலாம், கேபேஜ் ஆட் பண்ணலாம், பட்டாணியோட ஆட் பண்ணிக்கலாம், இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு அதை சீச்சிட்டு போட்டிருக்கேன் நான். ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா இல்லைன்னா சாட் மசாலாவோட போட்டுக்கலாம். காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாவோட கட் பண்ணி போட்டுக்கலாங்க. நான் குழந்தைகள் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் பச்சை மிளகா போடல. அது வந்து தேவைன்னா நீங்கள் போட்டுக்குங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இதுக்கு தேவையான மசாலா இப்போ ரெடி பண்ணியாச்சு. இது அப்படியே சைடில் இருக்கட்டும். நல்லா சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. தென் சைடு ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். வந்து குறுக்க வெட்டிக்கலாம். ஏன்னா அது வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் மைதா போட்டு கலக்கி வச்சுருக்கேன் பேஸ்ட் மாதிரி வர்றதுக்காண்டி. இதை ஓரத்தில் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலாவை இப்போ அதில் வச்சிடலாம். வெளியில வராத அளவுக்கு இது பண்ணிக்கோங்க. இதை வச்சு டிசைனாகவும் இருக்கும், உங்களுக்கு வெளியில வராது. நம்ம போட்டிருக்க மசாலா ஃபுல்லா இது நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். ஆயில்ல அடுப்பை சிம்ல வச்சே போடுங்க, அப்பதான் நம்ம மெதுவா வெந்து வரட்டும். இப்போ அடுத்ததையும் ரெடி பண்ணிக்கலாம். நல்லா வெந்துருச்சு, இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், சுவையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சாச்சு. கோதுமை மாவை வச்சு பண்ணியிருக்கோம். இது வந்து பப்ஸ் மாதிரியும் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம நேம் வச்சுக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. எல்லா வெஜிடபிளும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஸ்மால் பப்ஸ் மாதிரி தான், கோதுமை மாவுலேயே பண்ணியிருக்கோம். பார்த்துக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. Thank you.